விசாரணைக்காக இயேசுவை அழைத்து கொண்டு போனார்கள். எல்லாரும் தூரத்திலே போகிறார்கள், தூரத்திலே போகிறார்கள். கூட இருந்தவங்க தான் இப்ப எல்லாரும் தூரத்திலே போகிறார்கள். யோவான் செல்வாக்குள்ள மனிதர். ஆகவே அந்த அரண்மனை காம்பவுண்டுக்குள்ள பேதுரை உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார். இப்பதான் ஆரம்பிக்குது விஷயம். அங்கிருந்த பிரதான ஆசாரியன் வேலைக்காரி ஒருத்தி கேட்கிறா, யோவான் நட்சதி 18:17 பேதுருவை பார்த்து, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா? பேதுரு என்ன சொன்னார்? நான் அல்ல, அது நான் கிடையாது, வேற யாரோ. உடனே இந்த இடத்துல நின்னா சரி வராதுன்னு சொல்லி கொஞ்சம் அந்த பக்கம் போய், குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், அந்த இடத்துல போய் பேதுரு மெதுவாக குளிர் காய்ஞ்சிட்டு நிற்கிறாரு. அங்கிருந்தாலும் ஒருத்த உடனே கேட்கிறான், நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா? பேதுரு என்ன சொன்னார்? அவன் நான் இல்ல, அது நான் அல்ல. காது வெட்டுப்பட்ட மாருங்க மல்கோசே, அவனுடைய உறவினன் ஒருவன் சொல்லுகிறான், நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா? பேதுரு சொல்லுகிறார், மனுஷனே நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த உடனே சேவல் 3 கூவினது. இப்பொழுது பேதுரு திரும்பி பார்க்கிறார். விசாரணை வளையத்துக்குள்ளே இருந்து இயேசுவும் பேதுருவை திரும்பி பார்த்தார். இயேசு பேதுருவை திரும்பி பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன கண்ணோட்டத்திலே பார்த்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? நானும் முன்ன காலத்துல சில விஷயத்தெல்லாம் நினைச்சிருந்தேன். பாத்தியா பாத்தியா, நான் சொன்னேன்ல அது நடந்தது இல்லவா, அப்படி பார்த்திருப்பாரா? நான் சொன்னேன் அல்லவா பேதுருவே, இவ்வளவுதானா உன்னுடைய உறுதி? எங்களுடைய எவ்வளவு காலம் இருந்தப்பா, என்னவெல்லாம் என்னோடு இருந்து பேசினாய், நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றெல்லாம் சொன்னாயே, பாத்தியா உன்னால நிக்க முடியலையே, மறுதளிச்சுட்டியே அப்படின்னு சொல்லியிருப்பாரா? நிச்சயமா இல்லாமே. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர், அவர் கருணையோடு பேதுருவை பார்த்து, மகனே உன் பலவீனம் எனக்கு தெரியும், மகனே உன் பலவீனத்தை நான் அறிவேன். அன்பானவர்களே, நாம் பாவம் செய்யும் போது தேவன் நம்மை பார்த்து கோபப்படுகிறவர் அல்ல, கரிசனையோடு பார்க்கிறவர். மகனே உன் பலவீனம் எனக்கு தெரியும். பேதுருவின் மறுதலிப்பு சிறியதான பாவம் நினைக்காதீங்க. யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்தது போல பெரிய பாவம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொன்னார் மத்தேயு 10:33, என்னை மறுதலிக்கிறவனை நானும் என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அப்ப பேதுரு செய்தது சாதாரண பாவமா பெரிய பாவமா? பெரிய பாவம். அதனால அவன் மனமுடைந்தான், மனம் கலங்கினான். என்னுடைய ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டேனே, ஆண்டவருக்கு விரோதமான மனிதர்கள் மத்தியிலே என்னுடைய ஆண்டவரை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, அவரை மறுதளித்தேனே, ஏற்கனவே அவர் என்னிடத்திலே சொல்லி இருந்தும் நான் கவனமாயிராமல் போய்விட்டேனே, பயந்து போனேனே. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவர் என்னை கருணையோடு பார்க்கிறாரே என்று உடைந்து போனான் பேதுரு. ஆண்டவரே உடைந்த பாத்திரம் நான், உமது கருணை பார்வையின் உருகியாளுகிறேன். ஆண்டவரே உடைந்த பாத்திரம்
கர்த்தரே நீர் அல்லவும் பாவையில் தடுமாறி பாவத்திலே விழுந்து விட்டோம் என்றால் ஆண்டவரிடத்திலே வருவோம் என்றே மீண்டும் மீண்டும் நான் விழுகிறேன் ஆண்டவரே. நாளன் புல்லை போன்று காற்று வீசும் திசையிலே சாய்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் ஆண்டவர் வெற்றியை தருவார். மணலின் மேல் வீடு கட்டுகிறேன், புயல் வெள்ளத்தாலே போவே. Oh, my God.